இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 377 நீக்கப்பட்டு ஓரினைச் சேர்க்கை அனுமதிக்கப்பட்டதற்கு எதிராக கிறிஸ்துவ மத போதகர் ஜபர்சன் கோவை நீதிமன்றத்தில் கூச்சலிட்டது வைரலாகியுள்ளது. பாலியல் சிறுபான்மையினருக்கு எதிரான இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 377 நீக்கி உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. இதனால் இந்தியாவில் சட்டப்பூர்வமாக்கப்பட்டுள்ளது ஓரினைச் சேர்க்கை. தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்துள்ளது. இதற்கு இந்தியா முழுவதும் பலரும் ஆதரவு கொடுத்துள்ளனர். நிறுவனங்கள் எல்லாம் தங்களது லோகோவை இதற்காக மாற்றியுள்ளது. சிலர் ஆதரவு அளித்து வருவது போலவே சிலர் இதற்கு எதிர்ப்பும் தெரிவித்து வருகின்றனர். இது இயற்கைக்கு முரணானது எனவும் கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கிறிஸ்துவ மத போதகர் ஜபர்சன் கோவை நீதிமன்றத்தில் இதற்கு எதிராக குரல் கொடுத்துள்ளார். நீதிமன்ற வளாகத்திலேயே அவர் கத்தி கூச்சலிட்டுள்ளார். அந்த வீடியோவில் மத போதகர் ஜபர்சன் கூறியதாவது, ஊரணி சேர்க்கைக்கு இடம் கொடுத்த பட்டணம் ஒன்றை கடவுள் அக்னியால் அளித்தார். அந்த நகரத்தின் அழிவிற்கு ஊரணி சேர்க்கைதான் காரணம். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் செய்யும் திருமணத்திற்கு யாரும் இடம் கொடுத்து விடாதீர்கள், எல்லோரும் மனம் திருந்துங்கள் என கோரிக்கை வைத்துள்ளார். இவரின் கூச்சலால் அங்கே சில நிமிடங்கள் பரபரப்பு நிலவியது. செயல்பட வேண்டும். ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள். மாறாத நீதிபதிகளை